بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله العظيم القدرة والشان، شديد البطش والبرهان، حافظ الدين والقرآن، ما شاء الله كان ما لم يشاء لم يكن، لا حول ولا قوة إلا بالله، إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد، بسم الله الرحمن الرحيم، واذكروا إذ أنتم قليل مستضعفون في الأرض تخافون أن يتخطفكم الناس فآواكم وأيدكم بنصره. கண்ணியமிக்க மூமினின்களே, மூமினாத்துகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேன்மைமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணை ரப்புல் ஆலமீன் புனிதமான இந்த ரமலானை நம்முடைய வாழ்க்கையில் தந்தான். இந்த ரமலானில் என்னென்ன பரக்காத்துகளை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறானோ அதையெல்லாம் நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கும் நமக்கு நசீபை தந்தருள்வானாக. சங்கையான லைலத்துல் கதரை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்து நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஏராளமான ரமலானை மிகுந்த பாக்கியத்தோடு பெற்றுக்கொள்வதற்குண்டான நசீவையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானா. சங்கைக்குரியவர்களே, ரமலானுடைய 17ஆம் நாள், ரமலானுடைய 17ஆம் நாள் இஸ்லாமிய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு நாள். இந்த சமுதாயம் உலகத்திலே நீடித்து வாழுமா, அல்லது வரலாற்றிலே இப்படி ஒரு சமுதாயம் இருந்தது என்று பெயர் சொல்லப்பட்டு அடையாளம் காணாமல் போய்விடுமா என்று முடிவு செய்யப்பட்ட நாள் பதிலுடைய நாள். இப்படி ஒரு சமுதாயம் உலகத்தில் இருந்தது என்று வரலாற்றில் மாத்திரம் பெயர் சொல்லப்பட்டு அதற்கு பிறகு இல்லாமல் போய்விடுமா, அல்லது கியாமத்து வரை இந்த சமுதாயம் நீடித்து நிலைத்து நிற்குமா என்று முடிவு செய்யப்பட்ட நாள் ரமலானுடைய 17ஆம் நாள், பத்ருடைய நாள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மகத்தான நாளாக அல்லாஹ் இந்த பத்ரை அமைத்து தந்திருக்கிறார். பத்ருடைய உயர்வையும் பத்ரீன்களுடைய அந்தஸ்தையும் நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கருணையினாலே மகத்தான அந்த பழக்கம், பத்ரீன்களை வசீலாவாக வைத்து நாம் கேட்கக்கூடிய பழக்கம், அந்த பத்ரீன்களின் மீது மௌலூ ஷரீ ஓதி அவர்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய அன்பை வெளிக்காட்டக்கூடிய அந்த பழக்கம், அந்த பத்ரீன்களுடைய வரலாறுகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய பழக்கம் என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்த அந்த மகத்தான நடைமுறையை நாம் செய்து வருகிறோம். அல்லாஹ் காலம் காலமாக இந்த உயர்ந்த பண்பாட்டை அல்லாஹ் நிலைக்க செய்தருள்வானா. சங்கைக்குரியவர்களே, என்ன அப்படி பத்ருக்கு விசேஷம்? பத்ருக்கு அப்படி என்ன விசேஷம்? பத்ரீன்களுக்கு அப்படி என்ன மகத்துவம்? நாம் கொஞ்சம் வரலாற்றை யோசித்து பார்க்க வேண்டும். மக்கமா நகரத்திலே இந்த தீனை அல்லாஹுடைய ரசூல் அறிமுகப்படுத்திய நேரத்தில், அதை மக்காவிலே அல்லாஹுடைய ரசூல் சொன்ன நேரத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட தொல்லையின் உச்சம் உலக வரலாற்றில் யாரும் சந்தித்திருக்க இயலாது. உலக வரலாற்றில் யாரும் சந்தித்திருக்க இயலாத அளவிற்குண்டான மிக கடுமையான சோதனை. ஒருவரை ஒரு சமூகத்தை பிடிக்கவில்லை என்று சொன்னால் கேலி செய்வார்கள், ஊர்விளக்கல் செய்து வைப்பார்கள், தொந்தரவு கொடுப்பார்கள், கொலை செய்வார்கள் என்று என்னென்ன உண்டோ எல்லாவற்றையும் செய்தார்கள். மனித வரலாறு இப்படிப்பட்ட சோதனைகளை சந்தித்திருக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு கடுமையான சோதனைகளை செய்தார். இஸ்லாத்தினுடைய முதல் தியாகியான அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா வரலாறுகளை சொல்லக்கூடிய அளவிற்கு நமக்கு சக்தி இல்லை. அவங்களுடைய வரலாறுகளை எல்லாம், இந்த தியாக பெண்மணியினுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய அளவிற்கு உண்மையிலே நமக்கு சக்தி இல்லை. அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அவருடைய இரு கால்களிலும்
கயிற்றை கட்டி அந்த கயிற்றை ஒட்டகத்திலே சேர்த்து வைத்து இரண்டு ஒட்டகத்தையும் இரண்டு பக்கமாக ஓட்ட வைத்தார். கற்பனையிலும் நினைக்க முடியாத அளவிற்குண்டான வேதனை. யாசிர் அல்லாஹ்வுடைய குடும்பம் கடுமையான சோதனைகளை சந்தித்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் சபரன் ஆல யாசிர், சபரன் ஆல யாசிர், சபரன் ஆல யாசிர், ஃபைன்ன மௌஇதுக்கு முல் ஜன்னா. அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறான், பொறுத்துக்கொள்ளுங்கள், பொறுத்துக்கொள்ளுங்கள் என்றுதான் சொன்னான். ஹஜரத் பிலால் இப்னு ரம்மாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த பாலைவன சுடுமண நிலையை கிடத்தி அவர்கள் மீது பெரும் பாறாங்கற்களை தூக்கி வைத்து சூட்டினுடைய தாக்கம் அவர்களை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு, அவர்களின் மீது கடுமையான சூடு உண்டாக்கக்கூடிய அளவிற்கு பெருமேனியிலே அந்த பாலைவன மணலிலே படுக்க வைத்து பாறாங்கல்லை தூக்கி வைத்தார். அந்த நேரத்திலும் கூட அஹதுன் 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 அஹதுன், என் ரப்பு ஒருவன் தான், என் ரப்பு ஒருவன் தான் என்று அந்த உச்சாரணத்தை சொல்லி கொண்டிருந்த அந்த தியாக சீலர்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே மக்கமா நகரத்தினுடைய 13 ஆண்டுகால அந்த வரலாற்றை, இந்த நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அவர்கள் பெற்ற, அவர்கள் கொண்ட சோதனையை உலக வரலாறு யாரும் எந்த வரலாறும் சந்தித்திருக்காது என்று சொன்னால் சொல்லக்கூடிய அளவிற்கு கடுமையான சோதனை, கடுமையான சோதனை. சரி, இங்கிருந்து கொஞ்சம் தப்பித்து அபிசீனியாவிற்கு செல்லலாம் என்று ஒரு கூட்டம் அபிசீனியாவிற்கு சென்றால் அங்கேயும் அவர்களை நிம்மதியாக இருக்க விடவில்லை. இந்த தீன் என்பது ஏதோ நமக்கு வந்துவிட்டது என்று அல்ல, கடுமையான சோதனைகளுக்கு பின்னால், கடுமையான தியாகங்களுக்கு பின்னால், கடுமையான அர்ப்பணிப்புகளுக்கு பின்னால் இந்த தீன் நமக்கு கிடைத்திருக்காது. நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். சாதாரணமாக ஒன்றும் நமக்கு இந்த தீன் கிடைத்துவிடவில்லை, அவ்வளவு பெரிய தியாகத்திற்கு பின்னாலே தான் கிடைத்தது. மக்காவில் தான் இவ்வளவு கடுமையான சோதனை. அபிசீனியாவிற்கு சென்று நிம்மதியாக இருக்கலாம், அங்கே நஜ்ஜாஷி என்று ஒரு மன்னர் இருக்கிறார், வருபவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிசீனியாவிற்கு ஒரு கூட்டத்தை அனுப்புகிறார். ஆனால் அங்கேயும் நிம்மதியாக இருக்க விடவில்லை, அங்கேயும் நிம்மதியாக இருக்க விடவில்லை. எங்களுடைய மூதாதையர்களை குறை சொல்லிக்கொண்டு, எங்களுடைய மூதாதையருடைய தீனை அழித்து இங்கே வந்து அவர்கள் நிம்மதியாக இருக்க பார்க்கிறார்கள், அவர்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று அபிசீனியாவிலேயும் போய் தொந்தரவு செய்தார்கள், பல்வேறு விதமான நெருக்கடிகளை கொடுத்தார். அருமையானவர்களே, எப்படிப்பட்ட நிலை! சரி, மக்காவிலிருந்து கடைசியாக ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு செல்லலாம், ஒரு அபயம் நமக்கு கிடைத்திருக்கிறது, மதீனாவிற்கு செல்லலாம் என்று ஹிஜ்ரத் செய்து சென்றால், ஹிஜ்ரத் செய்த ஒவ்வொரு வரலாறும் தியாக வரலாறு, ஒவ்வொரு வரலாறும் தியாக வரலாறு. இந்த முஹாஜிர்களுடைய தியாகம் இருக்கிறது சாதாரணமானதல்ல, சாதாரணமானதல்ல. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொன்னான், அல்லாஹுவின் பொருத்தத்தை நாடி, அல்லாஹுவின் பொருத்தத்தை நாடி இங்கிருந்து ஹிஜ்ரத் செய்கிறார்கள், ஹிஜ்ரத் செய்கிறார்கள். உமை யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் ஹிஜ்ரத் செய்து செல்கிறார்கள், செல்கின்ற வழியிலே சில பேர் வஃபாத்தாகி விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபக்கத் வக்கா அஜ்ருஹு அலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கூலியை கொடுத்தான். ஒரு சஹாபி தன்னால் நடக்க முடியாது, தன்னை சுமந்து செல்வதற்கு ஆட்களை வைத்தார், ஒரு கட்டில் போல அமைத்து அதை சுமந்து செல்வதற்கு ஆட்களை வைத்து சுமந்து சென்று என்னை மதீனாவில் விடுங்கள் என்று அப்படி ஒரு சஹாபி பெருமகனார். ஹிஜ்ரத் செய்த அந்த பெருமக்கள் அவ்வளவு தியாகத்திற்கு பின்னாலே ஹிஜ்ரத் செய்து அவர்கள் மதீனாவிற்கு சென்றாலும் கூட அங்கேயும் நிம்மதியாக அவர்களை வாழவிடவில்லை. எவ்வளவு கொடுமைகள், எவ்வளவு இக்கட்டான நிலைகள், எவ்வளவு கடுமையான சோதனைகள் ஏற்பட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய ரசூல் சபரன் சபரன் பொறுமை செய்யுங்கள் என்று சொன்னார். மக்காவில் என்ன வீரர்கள் இல்லையா? அதை எதிர்த்து நிற்பதற்கான வலிமை உள்ள வீரர்கள் இல்லையா? அதற்கு உமர் பின் கத்தாப் இருந்தான் இருந்தார்கள், அதற்கு ஹம்சத் பின் அப்பாஸ் இருந்தாத்தான் இருந்தார்கள், அதற்கு அல்லாஹ் ரலியல்லாஹு இருந்தார்கள், ஜுபைர் அல்லாஹு போன்ற பெரும் பெரும் வீரர்கள் இருந்தார்கள். அல்லாஹுடைய ரசூலே என்று கேட்ட பொழுது பொறுத்துக்கொள்ளுங்கள், பொறுத்துக்கொள்ளுங்கள், பொறுத்துக்கொள்ளுங்கள் என்றுதான் 13 ஆண்டு காலம் அல்லாஹுடைய ரசூல் சொல்லிக் கொண்டே இருந்தார். இவ்வளவு கடுமையான வேதனைகளையும் சோதனைகளையும் பொறுத்து வந்த அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு செல்கிறார்கள், மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து செல்கிறார்கள். சரி, ஹிஜ்ரத் செய்தாவது நிம்மதியாக செல்ல விட்டார்களா? அப்படியும் யாரை நிம்மதியாக செல்ல விடவில்லை. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இபின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு உடுத்த துணியோடு மதீனாவிற்கு வந்தார்கள். மக்காவிலே பெரும் செல்வந்தர், மக்காவிலே பெரும் செல்வந்தர், ஆனால் உடுத்த துணியோடு மதீனாவிற்கு அனுப்பி வைத்தார்கள். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு பொற்கொல்லர், ஏராளமான செல்வத்திற்கு சொந்தக்காரர். அவர் மதீனா புறப்படுகிறார் ஹிஜ்ரத்திற்காக.
புறப்படும் பொழுது சொல்கிறார்கள், சுகைவே உம்மை நாங்கள் விடமாட்டோம். இங்கே வரும்பொழுது எங்கள் நாட்டிற்கும் ஊருக்கும் வரும்பொழுது நீங்கள் ஒரு ஏழையாக வந்தீர்கள், சம்பாதித்ததெல்லாம் இங்கே தான், எனவே உங்களை விடமாட்டோம். அதில் சுகைபிரந்தான் சொன்னார்கள், என்னிடத்தில் ஏராளமான அம்புகள் இருக்கிறது, அம்பு எறிவதிலே நான் வல்லவன் என்று உங்களுக்கு தெரியும். அந்த அம்புகளெல்லாம் தீர்ந்து விட்டாலும் கூட என்னிடத்தில் வாள் இருக்கிறது, நீங்கள் தப்பிக்க இயலாது. அதுவும் கூட கடந்து போய்விட்டால் என்னுடைய நேரடியான யுத்தத்தினுடைய நிலை என்ன, நான் எவ்வளவு வலிமை உள்ளவன் என்பதையும் கூட நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதனாலே என்னிடத்தில் நீங்கள் மோத வேண்டாம், பெரும் சேதத்தை சந்திப்பீர்கள் என்று சுஹைபர் தான் சொன்னார். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். எங்களுக்கு உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் தர வேண்டும் என்று சொன்னார். உங்களுடைய ஹசானாக்கள் சாவி எங்கே இருக்கிறது? அதர் செய்தா சுஹைபர் தான் அவர்கள் தான் சம்பாதித்த அவ்வளவு சொத்துக்களையும் வீடுகளையும் தங்களுடைய ஹசானாவினுடைய சாவியையும் கொடுத்து, இதுதான் உங்களுக்கு தேவையா, பிடித்து கொள்ளுங்கள் என்று எல்லாவற்றையும் விற்று சென்றார். எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு சென்றார். சையிதுனா அபு சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் அபு சலமா உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹுமா, ஹஜ்ரத் இரண்டு பேரும் ஹிஜ்ரத்திற்காக பெறப்படுகிறார்கள். ஆனால் உம்மு சலமாவினுடைய குடும்பத்தார் ஹஜ்ரத் உம்மு சலமாவை விடவில்லை, நீங்கள் போகக்கூடாது என்று தடுத்து வைத்து விட்டார். அபு சலமாவினுடைய குடும்பத்தார் பிள்ளையை இழுத்து கொண்டு சென்று விட்டார்கள். இந்த ரெண்டு பேருக்கும் பிறந்த பிள்ளை எங்களுடைய குலத்து பிள்ளை, எங்களுடைய குடும்பத்து பிள்ளைன்னு சொல்லி தாயையும் பிள்ளையையும் தகப்பனாரையும் பிரித்தார்கள். தாயை அவங்களுடைய குடும்பத்தார் எழுதிட்டு போயிட்டாங்க. இவர் ஹிஜர செய்வதற்கு தயாராக இருக்கிறார் அபு சலமா, அவங்க பெற்றெடுத்த பிள்ளையை யார் கொண்டு போயிட்டாங்க சொல்லுங்களேன். அபு சலமாவினுடைய குடும்பத்தார், கவனிக்கணும் இந்த வரலாறுகள் எல்லாம், அபு சலமாவினுடைய குடும்பத்தார் மனைவியை இழந்து பிள்ளையை இங்கே விட்டு அதற்கு பிறகு தனியாக ஹிஜர செய்து செல்கிறார். ஹிஜர செய்த ஒவ்வொரு சஹாபியினுடைய வரலாறும் கூட தியாகத்தின் வரலாறு, தியாகத்தின் வரலாறு. பெருமையானவர்களை, ஈமானுக்காக, அல்லாஹுவின் பொருத்தத்திற்காக, தன்னுடைய ஹபீபின், அல்லாஹுடைய ஹபீபின் விருப்பத்திற்காக, ரப்பினுடைய கட்டளைக்காக எதையும் துணி, எதையும் அவர்கள் துறக்க தயாரானவர்கள் தான் கண்ணிமைக்கு சஹாபி. எந்த பலனையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை, எந்த பலாபலனையும் கண்முன்னால் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹுவிற்காக என்ற ஒற்றை சொல்லிற்காக எல்லாவற்றையும் தொடர்ந்துதான் மதீனா முனவராவிற்கு அவர்கள் சென்றார். அருமையான பெருமக்களே, இந்த நிலையில்தான் மதீனாவிலும் அவர்களை நிம்மதியாக இருக்க விடவில்லை, மதீனாவிலையும் அவர்களை நிம்மதியாக இருக்க விடவில்லை. இஸ்லாம் போரை விரும்பவில்லை, யுத்தத்தை எந்த காலத்திலும் இஸ்லாம் விரும்பாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், லா தத்தமன்னவுல் இகால அது, எதிரிகளை நீங்கள் சந்திக்க வேண்டும், யுத்தம் புரிய வேண்டும் என்று ஆசை வைக்காதீர்கள். வஸ்அலுல்லாஹ அல் ஆஃபியா, யுத்தமில்லாத ஒரு பாதுகாப்பை நீங்கள் ரப்பிடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள். எனவே இஸ்லாம் யுத்தத்தை விரும்பவில்லை. ஏதோ பத்ர் யுத்தம்னா இவங்க போய் சண்டை போடுறதுக்கு போனாங்கிறது அல்ல, இஸ்லாம் யுத்தத்தை விரும்பவில்லை. நடந்த எந்த யுத்தமும் அவர்கள் மீது திணிக்கப்பட்ட யுத்தம் தான். இஸ்லாத்தில் நடந்த எந்த யுத்தமானாலும் அதனுடைய வரலாறுகளை எண்ணி பார்த்தால் அது முஸ்லிம்கள் மீது திணிக்கப்பட்ட யுத்தம். அதிலே தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அவர்கள் போராடினார்களே அல்லாது யுத்தத்தை விரும்பி இங்கே அவர்கள் செல்லவில்லை. மதீனா முனவ்வரா வருகிறார்கள். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு காரியத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் செய்தார், வரலாற்று சிறப்புமிக்க காரியத்தை. ஆஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனல் முஹாஜிரீன் வல் அன்சார், முஹாஜிர்களுக்கும் மக்கா வாசிகளுக்கும் மதீனா வாசிகளுக்கும் மத்தியிலே சகோதரத்துவத்தை உண்டாக்கி வைத்தார். சகோதரத்துவம்னா சும்மா கண்காணிச்சுக்கிறதுங்கிறது இல்லை, அவருடைய எல்லா நிலையிலும் உடன் பிறந்தவரை போல் நீங்கள் அவர்களை பாவிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருக்கு சகோதரராக ஆக்கி கொடுத்தார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய உன்னதமான ஒரு செய்தியாக அது அமைந்திருந்தது. இப்படி மதீனாவிலே அவர்கள் வந்து இங்கு ஒரு இஸ்லாமிய சூழல் அமைந்திருந்த இந்த நேரத்தில்தான் மக்காவாசிகள் நினைத்தார்கள், இவர்களை விடக்கூடாது, மதீனாவிலும் இவர்களை நிம்மதியாக வாழவிடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு மக்காவாசிகளிலே பெரும் பணக்காரர்களெல்லாம் சேர்ந்து ஒரு முதல் போட்டு அந்த முதலை எடுத்து கொண்டு போய் பெரிய பெரிய சரக்குகளை எல்லாம் ஒட்டகத்திலே இங்கிருந்து கொண்டு சென்று சிரியாவிலே கொண்டு போய் அவைகளை விற்று அங்கிருந்து பெரும் பணத்தை திரட்டி கொண்டு வந்தால் நாம் இவர்களுக்கு எதிராக கடுமையான முறையிலே போராட இயலும் என்று
பெரும் பொருளாதாரத்தை திரட்ட நினைத்தார்கள். வரலாறு, அதனால் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். பெரும் பொருளாதாரத்தை திரட்டுவதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இவர்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்த்துவிட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறானே, வத்தல்லதீன கஃபரு, இந்த காஃபிர்கள் ஆசைப்பட்டார்கள், லவ் தக்ஃபுரூன அஸ்லிஹத்துக்கும் வாம்தியாத்துக்கும், நீங்கள் மாத்திரம் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்தால், ஃபயமீலூன அலைக்கும் மைலத்தம் வாஹிதா, ஒட்டுமொத்தமாக உங்களை அழித்து விட வேண்டும் என்று திட்டமிட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அதுபோல இவர்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்க்க வேண்டும் என்று திட்டமிட்டுத்தான் மக்காவிலே சஹாபிகள் விட்டுவிட்டு வந்த சொத்துக்களை, இவர்களுடைய வீடுகளை, இவர்களுடைய பொருள்களை எல்லாம் அபகரித்து கொண்டு அதையெல்லாம் முதலாக ஆக்கி, மக்காவாசிகளிலே பெரும் பணக்காரர்கள் எல்லாம் பணத்தை கொடுத்து அதை கொண்டு போய் இவர் வியாபாரம் செய்து அதிலே சம்பாதித்து பொருளாதாரத்தை லாபத்தை ஈட்டி கொண்டு வந்து அதை முஸ்லிம்களுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் மக்காவாசிகள். அப்படி ஒரு வியாபார கூட்டம் அபு சுஃபியான் தன்னுடைய தலைமையில், பின்னால் ஈமான் கொண்டு விட்டார்கள், மக்காவினுடைய குறைசியவர் அபு சுஃபியானுடைய தலைமையிலே சிரியாவுக்கு சென்றது. சிரியாவுக்கு சென்று அவர்கள் வியாபாரத்தை விற்று பெரும் லாபத்தோடு திரும்பி வருகிறார்கள் என்ற ஒரு செய்தியிலே தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நமக்கு எதிராக இவ்வளோ பெரிய ஒரு அநியாயத்தை அவர்கள் செய்துவிட்டு மீண்டும் நாம் மதீனாவில் நிம்மதியாக இருப்பதற்கு கூட விடாமல் அந்த முயற்சிகளை செய்கிறார்களே, அதனாலே நாம் இந்த வியாபார கூட்டத்தை தடுக்கலாம். வெளியில் இடமில்லாதவங்க உள்ளே வந்துடுங்க, இடம் இருக்குது, ஆண்களுக்குன்னு சொல்கிறேன், உள்ளே வந்துடுங்க, நீங்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் அங்கே தள்ளி அந்த ஓரத்தை நிரப்புங்க, அல்லது போகிறதுக்கு வழி விட்டுக்கங்க, போகிறதுக்கு அங்கே வழி விட்டுட்டா பின்னால் படி போயிடுவாங்க, உள்ளே போங்க, உள்ளே போயிடுங்க, உள்ளே வந்துடுங்க, வெளியில் இருக்கிறவங்க உள்ளே வந்தால் சின்ன பிறகு வர்றவங்க அங்கே உட்காந்துக்கலாம், நீங்கள் வந்துடுங்க, உள்ளே போயிடும், இந்த சைடில் வந்து அந்த சைடு வந்துடுங்க சார், சார் வாங்க, இந்த 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 சைடில் வந்து உட்கார், போகிறதுக்கு அப்படியே வழி விட்டுருங்க, பெண்களும் சேர்ந்து உட்காந்துக்காங்க, இடையில் அறிவிப்பு செய்கிற மாதிரி வைக்க வேண்டாம். அந்த அபு சுஃபியானுடைய தலைமையிலே ஒரு கூட்டம் அவர்கள் வியாபாரம் செய்துவிட்டு பெரும் லாபத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் மக்காவுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். நம்மை அழிப்பதற்காக திட்டமிடக்கூடியவர்களுடைய பொருளாதாரத்தை நாம் கொஞ்சம் முடக்கணும், அதை ஒரு கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்பதற்காக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே அறிவிப்பு செய்கிறார். எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை கொண்டு போனாங்கன்னா 50,000 தீனார் அவங்க கொண்டு போனதனுடைய பொருளாதாரத்தின் அளவை சொல்கிறார்கள். அதாவது அன்றைய மதிப்பை 20 லட்சம், அன்றைய மதிப்பை 20 லட்சம்னா எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கங்க. அவ்வளவு லாபத்தை ஈட்டிக்கொண்டு அவர்கள் அங்கிருந்து திரும்ப வரும் பொழுது தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வியாபார கூட்டத்தை தடுக்கலாம், விரும்பியவர்கள் என்னோடு வரலாம். மக்காவாசிகள் மதீனாவாசிகள் பூரா வரணும்னு சொல்லலை, யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்கெல்லாம் சேர்ந்து வாங்க, அப்படி தான் ஒரு அறிவிப்பு செய்தாங்க. அப்படி அறிவிப்பு செய்து அந்த கூட்டத்தாரை அழைத்து கொண்டு செல்லா செல்லம் அந்த அபு சுஃபியான் வரக்கூடிய அந்த வழியிலே தடுப்பதற்காக செல்கிறார். அப்படி செல்லும் பொழுது தான் அபு சுஃபியானுக்கு தகவல் கிடைத்து விட்டது, நம்மை தடுப்பதற்காக மதீனாவிலே ஹதரத் முகமது சல்லாஸனுடைய தலைமையிலே ஒரு கூட்டம் இங்கே வந்து கொண்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டார்கள். யாருங்க பதில் சொல்லிக்கங்க, யார் சொல், யார் கேள்விப்பட்டாங்க? அபு சுஃபியான் கேள்விப்பட்டார். அவர் ரொம்ப விவரமான ஆள், தீட்சணியமான புத்திசாலித்தனம் உள்ளவர். அவர் உடனடியாக அங்கிருந்து அந்த இடத்திலிருந்து லம்லம் அப்படிங்கிற ஒருவரை அழைத்து, இந்த செய்தியை நீ மக்காவை கொண்டு போய் சொல்லிருங்க, நாம் பெரும் லாபத்தை இங்கே சம்பாதித்து வந்து கொண்டிருக்கிறோம், நம்மை தடுப்பதற்காக மதீனாவிலிருந்து ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது, இந்த செய்தியை போய் சொல்லிருங்க. அதாவது ஒரு பரபரப்பான செய்தியை சொல்லணுமானா, அந்த அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, அந்த ஒட்டகத்தினுடைய அந்த மூக்கு பகுதி இதையெல்லாம் கொஞ்சம் அறுத்து விட்டுருவாங்களாம். யார் அந்த செய்தியை சொல்வதற்காக செல்கிறாரோ தன்னுடைய ஆடைகளை எல்லாம் கிழித்து கொள்வார், கிழித்து கொண்டு பரபரப்பான அறிவிப்புகளை செய்து கொண்டிருப்பார். அப்படித்தான் அந்த லம்தம் என்பவரை அங்கிருந்து மக்காவிற்கு வேகமாக சென்று செய்திகளை சொல்வதற்காக அனுப்பி வைக்கிறார்கள் அபு சுஃபியான். அவருக்கிருந்து மக்கா அரபை கூப்பாடு போடுறார், கூப்பாடு போடுறார், நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடப் போகிறது, நாம் சம்பாதித்து அங்கிருந்து வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை முடக்குவதற்காக வந்திருக்கிறார்கள், இது நாம் விடக்கூடாது என்று அறிவிப்பு செய்த உடனே
அபூஜஹிலுடைய தலைமையிலே மக்காவில் ஒரு பெரும் கூட்டம் புறப்படுகிறது. மக்காவிலிருந்து ஒரு பெரும் கூட்டம், அங்கிருந்து சாதாரணமான ஒரு கூட்டம் அல்ல, பெரும் கூட்டம் பெறப்பட்டு வருகிறார்கள். 1000 பேர் அவர்கள் அங்கிருந்து வந்தவர்கள். 1000 பேர், ஏராளமான 700க்கும் மேற்பட்ட ஒட்டகங்கள், 700க்கும் மேற்பட்ட ஒட்டகங்கள், 70க்கும் மேற்பட்ட குதிரைகள். அவர்களை ஆடல் பாடல்கள் செய்து ஊக்குவிப்பதற்காக வேண்டி, அப்படி சில பெண்கள் உற்சாகப்படுத்துவதற்காக பாடல்களை பாடி, அப்படி ஒரு பெரிய நிலையோடு அங்கிருந்து பிடப்பு. அல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லி காண்பிக்கிறான், ஒலா தக்கூனு கல்லதீன் ஹரஜு மின் தியாரிஹிம் பத்தரன் ஒரி ஆ அன்னாஸ். பெருமையிலும் முகஸ்துதிக்காக வேண்டியும் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்தார் என்பதை போல் குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காண்பிக்கிறது. ஆனால் அங்கிருந்து போனவங்கள்ட்ட வர்றவங்க வாங்கன்னு தான் ரசூல்லா கூப்பிட்டு போனாங்க. ஒரு கட்டத்தில் ரசூல்லா கேட்டாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. 313 பேருன்னு சொன்னாங்க. சல்லாசல ஆனந்தப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஆனந்தப்பட்டார்கள். ஜாலூத் என்ற ஒரு கொடியவனை வீழ்த்துவதற்காக தாலூத் மகாராஜா அவருடைய தலைமையிலே ஒரு படை சென்றதே, அந்த படையின் அந்த வெற்றி படையின் எண்ணிக்கை 313 தான். தாலூத் என்ற கொடியவனை வீழ்த்துவதற்காக தாலூத் ராஜா அவருடைய தலைமையிலே ஒரு படை சென்றதே, அந்த வெற்றி படையினுடைய எண்ணிக்கை அது எவ்வளோங்க? அதனால் நல்ல சகுனம் தான் சொன்னாங்க சல்லாஸ். ஒரு நல்ல சகுனம் தான், சகுனம் பார்க்கக்கூடாது, கெட்ட சகுனம் தான் பார்க்கக்கூடாது, நல்ல சகுனம் செய்யலாம். போகிறோம், ஒரு ஆள் சலாம் சொல்கிறார், சரி நம்ம போகிற காரியம் சலாமத்தான் இருக்குங்கிறதுக்கு இதுவே அடையாளம் நினச்சிக்கலாம். அது மாதிரி ஒரு நல்ல சகுனம் தான் என்று சல்லா செல்லம் அவர்கள் நினைத்தார். இவர்களிடத்திலே பெரிய வலிமையான ஆயுதங்கள் இல்லை, ரெண்டே ரெண்டு குதிரை தான். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேர் தான் அந்த குதிரை இருந்துச்சான். ரெண்டே ரெண்டு குதிரை தான், 70 ஒட்டகைகள், அவங்களுக்கு 700 ஒட்டகைகள் இருந்துச்சு, 70 ஒட்டகைகள். ஒரு ஒட்டகையில் 3 பேர் பயணிக்கிறாங்க, ஒரு ஒட்டகையில் 3 பேர் ஏறி சேர்ந்து போகிறாங்க. சல்லா சல்லா அவங்களும் என்ன செய்யலை, எங்கூட 2 பேர் வாங்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த தங்களுடைய ஒட்டகையிலே சையிதுனா அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்களையும் அதர்த்த அபூ லுபாபா ரலியல்லாஹு அவர்களையும் உடன் வைத்து கொண்டார். அந்த 2 பேரும் சொன்னாங்க, நாயகமே நாங்கள் நடந்து வர்றோம், அல்லாஹ்வுடைய ரசூல் நீங்கள் இருந்து வாங்க, நீங்கள் பயணித்து வாங்க, நாங்கள் கீழே நடந்து வர்றோம் நாயகமே. என்ன அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு அருமையான பதில் சொன்னாங்க, மா அன்துமா பி அக்வா மின்னி வலா அகனா அனில் அஜிரி மின்குமா. நீங்கள் என்னோட ரொம்ப வலிமையான ஆளும் இல்லை, மா அந்துமா பி அக்வா மின்னி, என்னோட ரொம்ப வலிமையான ஆட்களும் இல்லை. அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கூலியை, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மகத்தான கூலியை பெற்றுக்கொள்வதில் நான் ஒன்றும் குறைவானவனும் அல்ல. கூலி கிடைக்கணுங்கிற ஆசை உங்களோட எனக்கு அதிகம், உங்களோட நான் வலிமை, அதனால் நானும் மேலே இருப்பேன், நானும் கீழே நடப்பேன் நீங்கள் இருக்கும் பொழுது என்றெல்லாம் சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் வருகிறார். இப்படி வருகின்ற நேரத்திலே தான் செய்தி மக்காவுக்கு போயிடுச்சு. மக்காவுக்கு சென்றால் அங்கிருந்து அவர்கள் பெரும் கூட்டத்தோடு அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு வருகிறார். வந்தால் அவங்க ஒரு இடத்துல வந்து சேர்றாங்க, இவங்களும் தடுக்கிறதுக்காக போன கூட்டம் இவங்களும் ஒரு இடத்துல வந்து சேர்றாங்க. சந்தித்தால் அந்த இடத்திற்கு பெயர் பதில், சந்திக்கக்கூடிய அந்த இடம்தான். இன்னும் சந்திக்கலை, காலையில் எழுந்திருச்சு பார்த்தா தான் பெரிய கூட்டம் அங்கிருந்து வந்திருக்குதுங்கிறது தெரியும். சல்லாசலம் ஏற்கனவே ஒரு உளவு அமைப்பின் மூலமாக இந்த கூட்டம் வருவதை தெரிந்து கொண்டு எவ்வளோ பேர் வர்றாங்க அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மூலமாக தெரிந்தார். அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்காக வேண்டிய 2 பெண்மணிகள் பணிவிடை செய்வதற்காக இருந்தார்கள். அந்த 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் போய் ஒரு ஆள், இங்கிருந்து ஒரு சஹாபி பெருமகனார் உளவாளியாக போய் கேட்குறார், என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை நாளைக்கு மக்காலிருந்து ஒரு பெரிய கூட்டம் வருது, அவங்களுக்கு ஹிதுமை செய்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம்னு சொல்லி அங்கிருந்து உளவெடுக்கிறார். எவ்வளோ பேருங்கிறது நேரடியாக கேட்காம, கேட்டால் அவங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்க. என்ன வேலை செய்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க? இல்லை, அவங்க ஒரு நாளைக்கு 9 அல்லது 10 ஒட்டகங்கள் அறுப்பார்களாம் உணவுக்காக. அறுக்கக்கூடிய ஒட்டகமே 9 அல்லது
பத்து ஒட்டகைகள் செல்லாம் சொன்னாங்க. 900-1000 பேர் வரை அவர்கள் வந்திருக்கலாம்னு சொன்னாங்க. 900-1000 பேர் வரை அவர்கள் வந்திருக்க வாய்ப்புண்டுன்னு சொல்லி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு விஷயத்தை விளங்கின இவங்க யாரும் யுத்தத்துக்கு வரல, சஹாபாக்கள் யாரும் என்ன செய்யலைங்க, அவங்க வந்தது எதுக்கு தான், இந்த வியாபார கூட்டத்தை அந்த பொருளாதாரத்தை முடக்குவதற்காக, நமக்கு எதிராக அவர்கள் இவ்வளோ பெரிய திட்டமிடுகிறார்களே அதை முடக்குவதற்காக வந்தவர்களாக தானே தவிர யுத்தத்துக்கு வந்தவங்க இல்லை. யுத்த சூழல் அங்கே வந்து விட்டது. பெரும் பரபரப்போடு அவர்கள் நிற்கிறார்கள். வெள்ளிக்கிழமை காலையில் தான் ஆரம்பம். செல்லா செல்லம் அந்த நேரத்தில் சஹாபிகளிடத்தில் ஆலோசனை கேட்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நாம் வந்தது வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காக, ஆனால் எதிரிகள் நம்ம முன்னால் வந்துவிட்டார்கள் யுத்தம் செய்வதற்காக, இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு முதல்ல கேட்டாங்க. எதிரிகள் முன்னால் வந்துவிட்ட பொழுது புறமுதுகு காட்டி ஓடுவது ஒரு நபிக்கு அழகல்லன்ட்டான். அதுக்கு பிறகு ஒரு புறமுதுகு காட்டி செல்வதுங்கிறது ஒரு நபிக்கு அழகான செயல் அல்லன்னு சொல்லாதுன்னு சொன்னாங்க. அதில் செய்தான் அபூபக்கர் சித்தீக் ரலான் அவர்கள், அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலான் போன்றவர்கள், நாயகமே அப்படியானால் நாங்களும் தயார், எந்த தியாகத்துக்கும் நாங்களும் தயார்னு சொல்லி செய்தன் அபூபக்கர் சித்தீக் ரலான் அவர்களும் அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலான் அவர்களும் சொன்னார். பொதுவாக சித்தீக் நாயகமும் உமர் இப்னு கத்தாபும் ஒரு யோசனை சொல்லிட்டா செல்லாசலம் பெரும்பாலும் அதுக்கு பிறகு மற்றவங்கள்ட்ட யோசனை கேட்கறது இல்லை, அந்த யோசனையை வச்சு அப்படியே செயல்படுவாங்க. ஏன்னா அந்த ரெண்டு பேரும் மூத்த சஹாபிகள், பெரிய ஆட்களுங்கிற காரணத்தினால். ஆனால் செல்லாசலம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், திரும்ப திரும்ப அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், இது விஷயத்தில் நீங்கள் எனக்கு யோசனை சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே அதற்கு மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா முதல்ல அந்த சஹாபி எழுந்திருச்சாங்க. அவங்க சொன்னாங்க, இம்லி யா ரசூலல்லாஹ், நாயகமே செல்லுங்கள், ஃபனஹனு மஅக், நாங்கள் உங்களோடு என்றும் இருப்போம், நாங்கள் உங்களோடு என்றும் இருப்போம். வல்லாஹி லா நகூலு கமா கால பனி இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலர்கள் சொன்னதை போல் நாங்கள் சொல்ல மாட்டோம். இதுஹபான் து வரப்புக்கு ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா கா இதுவும் மூசா அலி இஸ்லாமை பார்த்து சொன்னாங்க, நீங்களும் உங்கள் ஆண்டவனோட போய் சண்டை போடுங்க, போட்டு முடிச்சுட்டு வெற்றியோடு வாங்க, நாங்கள் இங்கே உட்காந்துருக்கிறோன்னு சொல்லி பரீஸ்ரவேடர்கள் சொன்னார்களே, அப்படி சொல்ல மாட்டோம், நாங்கள் உங்களோடு இருப்போம்னு சொல்லி செய்து நான் மிகுதா தருதி எல்லாம் சொன்னார். சல்லாசலம் விடலில் மீண்டும் ஆலோசனை கேட்கிறார், மீண்டும் ஆலோசனை கேட்கிறார்கள். அஷீரு அலையா யுஹன்னாஸ், மக்களே ஆலோசனை சொல்லுங்கள், ஆலோசனை சொல்லுங்கள். இப்படி திரும்ப திரும்ப அவங்க கேட்கும் பொழுது சஹாபிகளிலே அன்சாரிகள் மதீனாவாசிகள் விளங்கி கொண்டார்கள். இன்னமா யுரிதுல் அன்சார், அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் அன்சாரிகளை குறிவைத்து தான் இந்த ஆலோசனை கேட்குறாங்கிறத விளங்கிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே செய்து கொடுத்த ஒப்பந்தம் என்னன்னு சொன்னால், நீங்கள் மதீனாவிற்கு வந்தால், நீங்கள் மதீனாவிற்கு வந்தால், மதீனாவிற்கு வருகின்ற நேரத்திலே உங்களை தாக்குவதற்கோ வீழ்த்துவதற்கோ யார் வந்தாலும் உங்களை நாங்கள் தடுத்து, அந்த படையை தடுத்து நிறுத்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம், மதீனாவுக்கு உள்ளன்னு ஒப்பந்தம் செய்திருந்தாங்க. இப்போ வெளியில் வந்திருக்கிறாங்க, வெளியிலே வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கேட்கிறார். இதை விளங்கி கொண்ட செய்து நான் சஅது பின் முஹம்மத் ரலியல்லாஹு அன்ஹு, வரலாற்றில் அந்த பெயர்கள்லாம் மறக்கக்கூடாது, எவ்வளவு அற்புதமான ஒரு உரை, இஸ்லாமிய வரலாற்றிலே அப்படி ஒரு அற்புதமான உரை நிகழ்த்தினார்கள் செய்து நான் சஅது பின் முஹம்மத், சொல்லுங்க அந்த பேரை, சஅது பின் முஹம்மத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுப்ஹானல்லாஹ், என்ன உரை, என்ன உரை, அற்புதமான அந்த உரையை நிகழ்த்தினார். அவங்க சொன்னாங்க, வல்லாஹிலக்க அன்னக்க துரீதுனா யா ரசூலல்லாஹ், நாயகமே நீங்கள் அன்சாரிகளான எங்களை நினைத்துத்தான் இப்படி கேட்கிறீர்களான்னு கேட்டாங்க. அன்னக்க துரீது யா ரசூலல்லாஹ், துரீதுனா யா ரசூலல்லாஹ், நாயகமே எங்களை நினைத்துத்தான் இப்படி நீங்கள் ஆலோசனை கேட்கிறீர்களான்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் அஜல் ஆம் சொன்னான், ஆமான்னு சொன்னாங்க. அவங்க உடனே சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அது ஆமன்னா அபிக்க சத்தக்கனாக்க, நாயகமே நாங்கள் உங்களை ஈமான் கொண்டு விட்டோம், நீங்கள் கொண்டு வந்த எல்லாம் சத்தியமானது உண்மையானது என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம். வஷஹிதனா வஷஹிதனா அன்னமா ஜீத்தபியில் ஹக், நீங்கள் சொல்வதெல்லாம் சத்தியம் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம். வல்லதி பாசகபில் ஹக், எந்த ரப்ப உங்களை அனுப்பினான் அந்த ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்லு, இந்த ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறோம். நாயகமே நீங்கள் என்ன உத்தரவிடுகிறீர்கள், எங்களை எல்லாம் கடலிலே போய் குதியுங்கள், உங்களை மாய்த்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் உத்தரவிட்டால் நாங்கள் அதற்கும் தயார், மலை முகடுகளிலே போய் உங்களுடைய மண்டைகளை உடைத்துக் கொள்ளுங்கள்,
என்று நீங்கள் உத்தரவிட்டாலும் நாங்கள் எதையும் பார்க்க மாட்டோம். நாயகமே, உங்களுடைய உத்தரவு மாத்திரம் தான் எங்களுக்கு முக்கியம் என்று சையிதுனா சஅது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரையை நிகழ்த்தினார். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரையை சல்லா செல்லம் அப்பொழுதுதான் அதிகாலை நேரம், வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரம் ஏறிட்டு பார்க்கிறார்கள். பெரும் கூட்டம் திரண்டிருக்கிறது, ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அதற்குண்டான நிலையில் வந்திருக்கிறார்கள். இங்கே திரும்பி பார்க்கிறார்கள், 313 சஹாபிகள். அல்லாஹு தஆலா அந்த இரவிலே அவர்களுக்கு செய்த மகத்தான ஒரு உதவி, அந்த இரவிலே அல்லாஹ்வுடைய சஹாபிகளுக்கு அல்லாஹு தஆலா செய்த மகத்தான ஒரு உதவி, இரவு நேரத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு கொஞ்சம் தூக்கத்தை கொடுத்துட்டான், தூக்கத்தை கொடுத்தான். இது யுஹசீக்கு முன்னாஸ் அமனத்தன் அல்லாஹ் சொல்கிறார். யுத்த காலத்தில் தூக்கம் வருமாங்க, ஏதாவது ஒரு பரபரப்பான செய்தியாக இருந்தாலே தூக்கம் வர மாட்டேங்குது. வீட்டில் ஒரு தேன் அடித்தா ராத்திரி கூட தூக்கம் வர மாட்டேங்குது. சின்ன 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 விஷயமா இருந்தால் கூட தூக்கம் வரல. ஒரு சண்டை நடந்துச்சுன்னா அதை பற்றி பேசி மணிக்கணக்கில் போகுது, தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படி இருக்க யுத்தத்திற்கு வந்திருப்பவர்கள் தூங்குகிறார்கள் என்றால், படைகளத்தில் தூங்கினவன் வெற்றி இழந்தான் தானே சொல்லுவாங்க, அதுதான் வரலாறு உலகத்தில், அதுதான் செய்தி. ஆனால் யுத்த காலத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்கள் பதிரீங்கள். அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்தான், எல்லோரும் கொஞ்சம் தூங்கினார்கள், ஆனால் ஒரு ஜீவன் தூங்கவில்லை. ஒரு ஜீவன் தூங்கவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள், இவ்வளவு பேரையும் இந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோமே, என்ன ஆகுமோ என்று நினைத்தார். ஒரு தலைவருக்கு இருக்கக்கூடிய கவலை தானே அது, ஒரு தலைவருக்கு இருக்கக்கூடிய கவலை தானே அது, என்ன ஆகுமா என்று நினைத்தார்கள். பெரும் படையோடு வந்திருக்கிறார்கள், பெரும் கூட்டத்தோடு வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் உருக்கமான துஆ செய்தார்கள், நம்மிடத்தில் கையேந்தி துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னஹும் ஹுஃபாத்தும் ஃபஹ்மில்ஹும் வைன்னஹும் உராத்தும் ஃபக்ஸுஹும் வைன்னஹும் ஜியாஉன் ஃபஸ்பிருஹும். யா அல்லாஹ், எந்த விதமான கால் அணிகள் கூட இல்லாமல் வந்திருக்கிறார்கள், பசியோடு வந்து நிற்கிறார்கள், தேவையோடு வந்து நிற்கிறார்கள். அவர்கள் அரைகுறையான ஆடைகளோடு வந்திருக்கிறார்கள், பெரும் ஆயுதங்களும் அவர்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த சஹாபிகள் வந்து நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் துஆ செய்கிறார்கள். வரலாற்றில் இப்படி ஒரு வார்த்தையை சல்லாசலை எப்பவுமே சொல்லல. அல்லாஹும்ம இன் துஹலிக்க ஹாதிஹில் ஹிஸாபா, யா அல்லாஹ், இந்த கூட்டம் உலகத்தில் அழிக்கப்பட்டு விட்டால், இன் துஹலிக்க ஹாதிஹில் ஹிஸாபா, இந்த கூட்டம் உலகத்தில் அழிக்கப்பட்டு விட்டால், லா துஅபது பஅதஹா ஃபில் அர்த், பூமியில் இனிமேல் நீ வணங்கப்பட மாட்டாய் ரப்பே, இனிமேல் நீ வணங்கப்பட மாட்டாய் ரப்பே. அல்லாஹும்மா அஜ்ஸினி மா வஅத்தரி, எனக்கு வாக்களித்ததை ரப்பே நீ நிறைவேற்றித்தா என்று சொன்னார். வஜஅல யஹ்திஃபு பிரப்பி, தன்னுடைய ரப்பிடத்தில் அப்படியே கூச்சலிடுவது போல அல்லாஹ்வுடைய ரசூல் கதறினார்கள். இதை பார்த்த சித்தியக்குல் அக்பர் அவர்கள், சித்தியக்குல் அக்பர் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கதறலை, இந்த உருக்கமான துஆவை, இந்த கண்ணீரை பார்த்து கஃபாக யா ரசூலல்லாஹ், கஃபாக யா ரசூலல்லாஹ், போதும் நாயகமே போதும், நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சோபனம் அறிவித்தான், நாம் இந்த பதிலிலே உங்களுக்கு ஆயிரக்கணக்கான மலக்குமார்களை கொண்டு உதவி செய்வோம் என்று அல்லாஹ் சொன்னான். பதிலில் உதவிங்கிறது சாதாரணமான உதவி இல்லைங்க, அல்லாஹ்வுடைய பேருதவிங்கிறது. அல்லாஹ் அவங்களை தூக்க வச்சான். இரவு நேரத்தில் ஒரு அழகான மழை பெஞ்சிச்சு, அந்த மழையும் கூட இவர்களுக்கு சாதகமான ஒரு சூழலை அமைத்து கொடுத்தது. எதிரிகளுடைய உள்ளத்தில் ஒரு பயத்தை போட்டு விட்டான். சனுல்கி ஃபீ குலூபில்லதீன கஃபரு ரூஅப, அல்லாஹ் சொல்கிறான், எதிரிகளுடைய உள்ளத்தில் ஒரு விதமான பயம் ஏற்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட நிலை பெருமக்களே, அந்த சஹாபிகள் வந்து நிற்கிறார்கள். முதன் முதலாக வெள்ளிக்கிழமை காலை முதன் முதலாக கூச்சல் போட்டவன் உத்துமாதான். எங்களை எதிர்த்து யார் வருகிறார்கள், எங்களை எதிர்த்து நிற்க யார் தயார் என்று கேட்கிறான். அவன்தான் முதன் முதலாக வந்து கூச்சல் போட்டான். இங்கிருந்து மூன்று சஹாபிகள், குறிப்பாக முதலாவது அன்சாரிகள் தான் இறங்கினார்கள். அன்சாரிகள் தான் முதலில் இறங்கினார்கள். அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு,
அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரதி மூணு பேர் இறங்கினாங்க. ஆனால் மக்கா வாசிகளான வந்திருந்த அந்த குறைஷிகள் சொன்னார்கள், லானுரீதுஹாவுலாய், எங்களுக்கு இவர்கள் தேவையில்லை. லானுரீதுஹாவுலாய், நாங்கள் இவர்களை எதிர்த்து யுத்தம் செய்வதற்கு வரவில்லை. எங்களுடைய கூட்டத்தில் உள்ளவர்களை வர சொல்லுங்கள், மக்காவாசிகளை வர சொல்லுங்கள், எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை வர சொல்லுங்கள், அவர்களை நாங்கள் வீழ்த்தாமல் இங்கிருந்து போக மாட்டோம் என்று சொன்ன உடனேதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், கும் யா ஹம்சா, கும் யா அலி, கும் யா உபைதா. அதற்கு அலி அவர்களை எழுந்திருங்கள், அதற்கு ஹம்சா அவர்களை நீங்கள் செல்லுங்கள், அதற்கு உபைதா அவர்களை நீங்கள் செல்லுங்கள். சல்லா செல்லம் அங்கிருந்து மூணு பேர், உத்துபா, ஷைபா, வலிதுபன் உத்துபா. உத்துபா நின்றான், ஷைபா நின்றான், உத்துபாவுடைய மகன் வலிதும் நின்றான். அந்த மூணு பேருக்கு மூணு பேர் யுத்தத்தினுடைய அன்றைய காலத்தினுடைய நடைமுறை தனி நபர்களை கொண்டுதான் தொடங்குவார்கள். அந்த அடிப்படையிலே மூன்று பேர் அங்கிருந்து வந்து நின்று எங்களுக்கு நிகராக மூன்று பேர் அங்கிருந்து வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க, அங்கிருந்து வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சல்லா சொல்ல இந்த மூணு பேரையும் உடனடியாக எழும்ப சொன்னார். பெருமக்களே, கொஞ்ச நேரம்தான், கொஞ்ச நேரம்தான். அந்த இரண்டு பேரும் முதலாவது வீழ்த்தப்பட்டார்கள். ஹம்சா ரலல்லாஹுத்தான் அவர்களை எதிர்த்தவனையும் அலிலுல்லான் எதிர்த்தவர்களை வீழ்த்தி விட்டார்கள். ஹதரத்து உபைதா ரலல்லாஹுத்தான் அவர்கள், வலிது பின் உத்துபா, ரெண்டு பேரும் சின்ன வயசுக்காரங்க, கொஞ்ச நேரத்துலையும் அவன் மேலே வர்றான், அவன் மேலே இவன் வர்றாங்க, மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியிலே ஹதரத்து செய்தனா உபைதா ரலல்லாஹுத்தானுடைய கால் முறிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அதற்கு பிறகு இந்த ரெண்டு பேருடைய உதவியோடு வலிது கொல்லப்பட்டு விட்டான். அந்த மூன்று பேரும் வீழ்த்தப்பட்டார். அதர செய்தனா உபைதா இருந்தா தன்னுடைய கால் மாத்திரம் அவர்களுக்கு வீழ்த்தப்பட்டு விட்டது, வெட்டப்பட்டு விட்டது. சல்லாசிரம் தூக்கிட்டு வர்றாங்க ரத்தம் வழிந்தோட. அவங்களுக்குள்ள கவலை எல்லாம் ஒரே கவலை தான். அதர உபைதா இருந்தானுடைய கவலை ஒரே கவலை தான், எனக்கு வேற எந்த கவலையும் இல்லை நாயகமே, அலஸ்து ஷஹீதா, நான் ஷஹீதாக ஆகியிருப்பேனா, சகாதத்தினுடைய வாக்கியம் எனக்கு கிடைக்குமா, நான் இப்பொழுது கால் வெட்டப்பட்டு விட்டாலும் இந்த இடத்திலிருந்து உயிரோடு வந்து விட்டேன், செல்லும் வழியிலோ வேறு இடத்தில் நான் இறந்து விட்டால் எனக்கு சகாதத்தினுடைய வாக்கியம் கிடைக்குமான்னு கேட்டான். எனக்கு எந்த கவலையும் இல்லை நாயகமே, அல்பசனியர் ரஹ்மானு மின் ஃபத்லி மன்னிஹி லிபாஸம் மினல் இஸ்லாமி கத்தல் மசாவியா. இஸ்லாம் என்ற மகத்தான பாக்கியத்தை ரப்பு தந்தான் நாயகமே, அது போதும் நாயகமே, எங்களுக்கு அது போதும், இந்த பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருப்பது போதும், சஹாதத்தினுடைய நிலை கிடைக்குமான்னு கேட்டாங்க. அருமையானவர்களே, நிச்சயமாக நீங்கள் ஷஹீத் என்பதற்கு நான் சாட்சின்னு சொன்னாங்க சலந்தாலிசன், நீங்கள் ஷஹீத் என்பதற்கு நான் சாட்சின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு ஒட்டுமொத்த அந்த யுத்தம் ஆரம்பமானது கொஞ்ச நேரம்தான், காலையில் ஆரம்பிச்சிச்சு, துஹாவுடைய நேரத்தோடு முடிஞ்சா எல்லாம், துஹாவுடைய நேரத்தோடு கிட்டத்தட்ட ஒரு 9:30 எல்லா இதுவும் முடிஞ்சு போச்சு. வெள்ளிக்கிழமை காலையில் ஆரம்பித்து இவ்வளவு தான். ஆனால் தலைகள் இல்லாத முண்டமாக ஆகிவிட்டது மதிய மக்கா முக்கர்ணமா, தலைகள் இல்லாத முண்டமாக ஆகிவிட்டது. அபூஜகில் வீழ்த்தப்பட்டான், வலீது வீழ்த்தப்பட்டான், ஷைபா வீழ்த்தப்பட்டான், மக்காவினுடைய பெரும் தலைகள் 70 வீழ்த்தப்பட்டு விட்டார், 70 வீழ்த்தப்பட்டு விட்டார், 70 கைதிகளாக பிடிக்கப்பட்டார். உள்ளே சென்றால் நீண்ட வரலாறு அது. 70 வீழ்த்தப்பட்டு விட்டார்கள், 70 கைதிகளாக பிடிக்கப்பட்டார் என்று வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அருமையான பிறகு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வதுக்குரு இது அன்தும் கலீலும் முஸ்தலஃபூன ஃபில் அர்த், நீங்கள் அந்த நேரத்தில் மிக குறைந்தவர்களாக இருந்தீர்கள், பலகீனர்களாக இருந்தீர்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு மகத்தான பேருதவியை செய்தான், மகத்தான பேருளை தந்து தன்னுடைய பேரருளை அல்லாஹ் உங்களுக்கு தந்தான், சின்ன தூக்கத்தை தந்தான், நல்ல மழையை தந்தான், மலக்குமார்களை அல்லாஹ் கொண்டு இறக்கி உதவி செய்தான், எதிரிகளுடைய உள்ளத்தில் ஒரு விதமான அச்சத்தையும் பயத்தையும் போட்டான். இப்படி பல்வேறு விதமான உதவிகளை ரப்பு உங்களுக்கு தந்தான் என்று அருள்மலை நமக்கு நினைவுபடுத்தி காண்பிக்கிறது. சங்கையான பெருமக்களே, அந்த பத்ரீன்கள் மகத்தான வெற்றி பெற்றார்கள், மகத்தான வெற்றி பெற்றார்கள். 14 ஷஹீதாக்கப்பட்டு மகத்தான வெற்றிக்குரியவர்களாக சங்கையான பத்ரீன்கள் அங்கே ஆக்கப்பட்டிருக்கிறார்கள்.
அருமையான பெருமக்களே, இந்த நேரத்தில் நாம் அந்த பத்ரீங்களுடைய அந்தஸ்தையும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த அந்த நிலைப்பாட்டையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கியாமத்து வரை நிலைக்கக்கூடிய வெற்றி பத்ருடைய வெற்றி. சல்லா சலன் சொன்னாங்க இல்லையா, அல்லாஹும் இன் துஹலிக்க ஹாதிஹில் இஸாபா, யா அல்லாஹ் இந்த கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால் லன் துஅபது பஅதஹா ஃபில் அர்த், அதுக்கு பிறகு இந்த பூமியில் நீ வணங்கப்படமாட்டா என்றால், இன்றும் உலகத்தில் வணங்கப்படுவதற்கு மக்கள் இருக்கிறார்கள் என்றால், நாம் இருக்கிறோம் ஒரு நாட்டில், சீனாவில் இருக்கிறார்கள், உலக முஸ்லீம்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அதற்கெல்லாம் காரணம் யாருங்க, பத்ரீன். சங்கையான பத்ரீன்களுடைய பங்களிப்பதற்கு இருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதே போல அதர் சீனா ஜிப்ரல் அலைஹிஸ் ஸலாம் சொன்னார்கள், மலக்குமார்களிலேயும் பத்ரிலே யார் கலந்து கொண்டார்களோ அந்த பத்ரீன்களுக்கு, அந்த மலக்குமார்களுடைய பத்ரீன்களுக்கு எங்களிலேயே தனி அந்தஸ்து அவர்களுக்கு உண்டு, எங்களிலேயே அவர்களுக்கு தனி அந்தஸ்து உண்டு என்று சையிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். தலைவர்கள் இல்லாத நகரமாக மக்கமா நகரம் ஆகிவிட்டது, அவர்களுடைய அதிகார வரம்புகள் எல்லாம் முடக்கப்பட்டு விட்டது. மக்காங்கிறது அதிகாரத்தினுடைய உச்சமான நிலையில் இருந்தது, இப்பொழுது அரசியல் அதிகாரத்தினுடைய தலைநகரமாக உலகமே ஆச்சரியத்தோடு திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலைப்பாடாக மதீனா முனவரானது. யார் இவர்கள்? விவசாயிகளாக, சாதாரண மக்களாக, அகதிகளாக இங்கே குடியேறி வந்தவர்கள், மக்காவினுடைய பெரும் பெரும் தலைவர்களை வீழ்த்திவிட்ட யார் இவர்கள் என்று உலகம் இவர்களை ஆச்சரியமாக பார்த்தது பெருமக்களை. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ரீன்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்தார், மிகப்பெரிய அந்தஸ்தை அவர்களுக்கு வழங்கினார்கள். எந்த சபையாக இருந்தாலும் பத்ரீன்களுக்கு முன்னுரிமை, பத்ரீன்களுக்கு முன்னுரிமை. சல்லாசன ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு வந்தாங்க, அங்கே உள்ள சில பேர் அவர்களை வரவேற்று பாடல்களை பாடினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இதோ பத்ரீன்கள் இருக்கிறார்கள், அவங்களை பற்றி படிங்கன்னு சொன்னாங்க, பத்ரீன்களை பற்றி நீங்கள் படியுங்கள் என்று சொன்னார்கள். அதே போல ஒரு ஜனாசா வந்துருச்சுன்னா கூட, ஜனாசால நாலு தக்மீர் ஃபரலு, நாலு தக்மீர் கட்டணும் இல்லையா, ஆனால் பத்ரீன்களுடைய பத்ரில் கலந்து கொண்ட சஹாபிகளுடைய ஜனாசா வந்தால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அஞ்சு தக்மீர் கட்டுவாங்க. மற்றவர்களை விட அவர்களை தனிமைப்படுத்தி காட்டுவதற்கும் அவருடைய அந்தஸ்தை உலகத்திலே உணர்த்துவதற்குமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஞ்சு தக்மீர் கட்டி அவங்களுடைய அந்தஸ்தை நிலைப்படுத்தி காட்டினார். சங்கைக்குரியவர்களே, அதனாலே இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வரலாறு பத்ருடைய வரலாறு என்று சொன்னால், இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் கியாமத்து வரை நிலைக்க வேண்டுமா அல்லது இப்படி ஒரு செய்தி, இப்படி ஒரு கூட்டம் உலகத்தில் இருந்தது என்று வரலாற்றிலே அழிந்து போய்விட வேண்டுமா என்று முடிவு செய்யப்பட்ட நாள் பத்ருடைய நாள். இந்த பத்ருங்கிறது அப்படிப்பட்டது, அதனுடைய விளைவு அப்படிப்பட்டது. அதனாலே இந்த பத்ரில் ஏற்பட்ட வெற்றி என்பது, அதற்கு பிறகு மக்கமா நகரம், மக்கமா நகரம் அங்கே உள்ளவர்களெல்லாம் அவ்வளவு கடுமையான வேதனையும் தாங்க முடியாத ஒரு நிலையையும், இப்படி ஒரு காலத்தில் நான் வாழாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று மக்காவினுடைய குரேஷிய தலைவர்கள் சொன்னதை பார்க்கிறோம். அதனாலே அப்படிப்பட்ட மகத்தான வெற்றிக்கு சொந்தக்காரர்களாக பத்ரீன்கள் இருக்கிறார்கள். அவருடைய பெயர்களை நினைவு கூறுவது கூட நமக்கு விராயத்தை தேடித்தரும் என்று பெருமக்கள் சொல்வார். அந்த பெருமக்களுடைய பெயர்களை சொன்னார் கூட, அல்லாஹ் அவ்வளவு அந்தஸ்தை அந்த பெருமக்களுக்கு வழங்கியிருக்கிறான். இந்த பத்ரீன்களை கண்ணியப்படுத்துவதும், அந்த பத்ரீன்களை நினைவு கூறுவதும், அந்த பத்ரீன்களுக்கு உண்டான கண்ணியத்தை நாம் வெளிப்படுத்தும் விதமாக அவர்களை புகழ்ந்தேற்றுவதும் அருமையானவர்களே ஒரு உயர்ந்த ஒரு செயலாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதனாலே அந்த மகத்தான பத்ரீன்களுடைய அந்தஸ்தை நாம் விளங்கி அவர்களுக்காக நாம் துவா செய்யும் பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த நன்மக்களோடு நம்மை சேர்த்து வைப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பத்ரீன்களை நினைவு கூறுவது, அவர்கள் பெயரால் புகழ் பாடுவது இருக்கிறதே, நிச்சயமாக நமக்கு எல்லா மேன்மைகளையும் அது ஈட்டித்தரும், உயர்வை தரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹு தஆலா அந்த பத்ரீன்களுடைய அந்தஸ்தை மென்மேலும் உயர்வானதாக ஆக்கி அருள் புரிவானாக. அவர்களை எந்த உயர்வான தீனில் நிலைத்து நின்று மகத்தான வெற்றியை பெற்றார்களோ அதுபோல் உள்ள ஈமானை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. நம்முடைய சந்ததிகளுக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாழ்க்கையில் எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் அல்லாஹுவை மறந்த ஒரு நிலையில் வாழ்வதிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஃபிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا وفعنا يا كريم يا رحيم يا الله اللهم صل وسلم على رسولك سيدنا حبيبنا مولانا محمد وعلى ال سيدنا وشفيعنا مولانا محمد المبارك وسلم عليه اللهم يا اول الاولين ويا اخر الاخرين ويا ذا القوه المتين ويا راحم المساكين ويا ارحم الراحمين سبحانك ما عرفناك حق معرفتك يا الله سبحانك ما ذكرناك حق ذكرك يا الله سبحانك ما شكرناك حق شكرك يا الله سبحانك ما عبدناك حق عبادتك يا رب العالمين اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة والسلامة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير اللهم إنا نسألك من خير ما تعلم ونعوذ بك من شر ما تعلم ونستغفرك من كل ما تعلم إنك تعلم ولا نعلم وأنت علام الغيوب اللهم انصرنا فإنك خير الناصرين وافتح لنا فإنك خير الفاتحين واغفر لنا فإنك خير الغافرين وارحمنا فإنك خير الراحمين وارزقنا فإنك خير الرازقين واهدنا ونجنا من القوم الظالمين கருணையும் இரக்கம் உள்ள ரஹ்மானே உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ் உனக்கே எல்லா இஸ்ஸத்தும் யா அல்லாஹ் உனக்கே எல்லா மேன்மைகளும் சொந்தம் யா அல்லாஹ் உனக்கே எல்லா இபாதத்தும் சொந்தம் யா அல்லாஹ் உன்னல்லாது எங்களுக்கு வேறு ரப் இல்லை உன்னல்லாது எங்களுக்கு வேறு நாயன் இல்லை உன்னல்லாத யாரையும் எதையும் நாங்கள் வணங்கவில்லை எங்களை படைத்த இரட்சகனே எங்களை படைத்த இரட்சகனே நீ எங்களுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய அளவிட இல்லாத நியமத்துகளுக்காக உனக்கு நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நன்றி செலுத்துகிறோம் யா அல்லாஹ் உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யா அல்லாஹ் வாழ்க்கையிலே நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்ட எல்லா விதமான பாவங்களையும் ரப்பே நீ மன்னித்தருள்வாயாக ரப்பே நீ தந்த நியமத்துகளை எல்லாம் அனுபவித்து கொண்டு நன்றி கட்டத்தனமாக எவ்வளவோ பாவங்களை வாழ்க்கையில் நாங்கள் செய்துவிட்டோம் ரஹ்மானே அல்லாஹ்வே உனது கருணையை கொண்டு நீ மன்னித்தருள்வாயா உனது கருணையை கொண்டு நீ மன்னித்தருள்வாயா இந்த பரிசுத்தமான இந்த ரமதானை எங்களுக்கு நீ காரணமாக்கியருள்வாயா கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே எங்களை ஈண்டெடுத்த அருமை பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயா நாங்கள் அறியாத சிறுபிராயத்தில் எங்கள் மீது அவர்கள் அன்பும் இரக்கமும் காட்டியது போல எங்களுடைய பெற்றோர்களுக்கு இரு உலகத்திலும் எல்லா விதமான பாக்கியங்களையும் ரப்பே நீ வழங்கி அருள்வாயாக கருணையில் ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர்களில் யார் ஹயாத்தாக இருக்கிறார்களோ உங்களுடைய நல்ல துஆக்களை பெறுவதற்கு எங்களுக்கு நசீபை தருவாயா யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களில் யார் எங்களை விட்டு வஃபாத் ஆகிவிட்டார்களோ உங்களுடைய மன்னர்களை எல்லாம் சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயா கருணையில் ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா எங்கள் சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயா யா அல்லாஹ் எங்கள் உஸ்தாதுமார்களின் பாவங்களை மன்னிப்பாயா யா அல்லாஹ் எங்களோடு தொடர்புள்ளவருடைய பாவங்களை மன்னிப்பாயா உங்களுடைய மாணவர்களின் பாவங்களை மன்னிப்பாயா கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானை நாங்கள் யாருக்கு துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களின் பாவங்களையும் நீ மன்னித்தருள்வாயா ரப்பே இந்த மஜ்லிஸை நீ கபூல் செய்தருள்வாயா உன்னுடைய திருப்திக்காக வந்த மஜ்லிஸாக ரப்பே நீதி ஆக்கியருள்வாயா சங்கையான பத்ரீன்களுடைய கண்ணியத்தை பேசுவதற்காக நாங்கள் ஒன்று கூடினோம் யா அல்லாஹ் அந்த பத்ரீன்களுடைய மொஹப்பத்தை எங்களுக்கு நீ ஏற்படுத்தி தந்தருள்வாயா அதை கொண்டு எங்களுடைய இரு உலகத்தையும் ரப்பே நீ மேன்மையாக்கியருள்வாயா கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே உன்னுடைய கருணையின் பார்வையை கொண்டு நீ எங்களை பார்ப்பாயாக உன்னுடைய கோபத்தை உன்னுடைய அதிருப்தி எங்களின் மீது நீ ஆக்கிவிடாதே அதை தாங்குவதற்கான சக்தி எங்களுக்கு இல்லை ரப்பே நாங்கள் எல்லா நிலையிலும் பலகீனர்கள் ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ் எங்கள் மீது நீ இரக்கம் காட்டியா அல்லாஹ் எங்கள் மீது நீ இரக்கம் காட்டியா அல்லாஹ் கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே சங்கையான இந்த ரமலானை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நசீபை தந்தவனே அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம் உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரமலானுடைய எல்லா பாக்கியங்களையும் நிரப்பமாக தந்தருள்வாயா சங்கையான லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளும் நசீபை தருவாயா கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இன்னும் ஏராளமான ரமலானை சந்திப்பதற்கும்
அவைகளை எல்லாம் பாக்கியமாக கழிப்பதற்கும் எங்களுக்கு நீ பேரொருள் செய்வாயாக. ரம்பே, எங்களுக்கு வலிமையான ஈமானை தந்தருள்வாயா. ரம்பே, நீ தந்த செல்வங்களிலே மகத்தான செல்வம் எங்களுடைய ஈமான் யா அல்லா. ரம்பே, நீ தந்த பாக்கியங்களிலெல்லாம் எங்களுக்கு மகத்தான பாக்கியம் ஈமான் யா அல்லா. இந்த ஈமானை நீ வலிமைப்படுத்தி அருள்வாயா. ரம்பே, வலிமையான ஈமானை தருவாயா. ரம்பே, உன் மீது எங்களுக்கு பூரணமான தவக்குலை தந்தருள்வாயா. உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு ரப் இல்லையா அல்லா. உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு கதி இல்லை ரஹ்மானே. இதான் எங்களுடைய ரப்பு யா அல்லா, இதான் எங்களுடைய எஜமான் யா அல்லா. நாங்கள் உன்னுடைய அடிமைகள் யா அல்லா, உன்னுடைய அடிமைகள் யா அல்லா. கருணை இல்லவனே, நாங்கள் அறிந்த நல்ல பாக்கியங்களையும் தருவாயா, நாங்கள் அறியாத நல்ல பாக்கியங்களையும் தருவாயா, நாங்கள் உன்னிடத்தில் கேட்கும் உயர்ந்த பாக்கியங்களையும் தருவாயா, நாங்கள் கேட்காத அல்லது எங்களுக்கு கேட்க தெரியாத பாக்கியங்களையும் தந்தருள்வாயா. கருணை இல்ல ரஹ்மானே, ஐங்கால தொழுகைகளை வேண்டுதலாக நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் ரப்பே நீ ஆக்கி வைப்பாயா. யா அல்லா, இரக்கமுள்ள ரஹ்மானே, ஹலாலான விசாலமான ரிசுக்கை எங்களுக்கு தந்தருள்வாயா. ரப்பே, ஹராமான எல்லா ரிசுக்கை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா. நீ தந்த பொருளாதாரத்திலே நீ பறக்க செய்வாயா. வியாபாரிகளுடைய வியாபாரங்களிலே நீ பறக்க செய்வாயா. உத்தியோகஸ்தர்களின் உத்தியோகங்களிலே உயர்வை தந்தருள்வாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, ரப்பே, யாரிடத்திலும் எங்களை கையேந்து செய்து விடாதே. ரப்பே, யாரிடத்திலும் எங்களை கையேந்து செய்து விடாதே. சீமான்களுக்கெல்லாம் சீமானான ரப்பே, யாரெல்லாம் எங்களுக்கு போதுமான அளவிற்கும் எங்களுக்கு நிரப்புமான அளவிற்கும் ரப்பே நீயே தந்தருள்வாயா. ரப்பே, நீயே தந்தருள்வாயா. ரப்பே, வாழ்க்கையிலே நாங்கள் புனிதமான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு கூடிய உயர்ந்த நசீபை தந்தருள்வாயா. சங்கையான மலக்குமார்களை கொண்டு எந்த இடத்தை நீ தவாஃபு செய்ய வைத்தாயோ, உன் அருள்பற்ற நபிமார்களை எல்லாம் புனிதமான எந்த இடத்தில் தவாஃபு செய்தார்களோ, பாக்கியமான அந்த இடங்களிலே நாங்கள் தவாஃபு செய்வதற்கு அல்லாஹ் அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் எங்களுக்கு நசீபை தருவாயா. ரப்பே, புனிதமான உம்ராக்களையும் அதிகம் செய்வதற்கு நசீபை தருவாயா. எங்கள் உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லா சல்லாசுடைய திருஹதரத்திற்கு சென்று காலமெல்லாம் நாங்கள் அத்தஹியாத்திலே அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு ஓ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று நாங்கள் அத்தஹியாத்திலே சொல்லி கொண்டிருக்கிறோமே, மகத்தான அந்த சலாமை எங்கள் நாயகத்திற்கு முன்னான் என்றும் சொல்வதற்கு எங்களுக்கு நசீபை தாயா அல்லா, நசீபை தாயா அல்லா. உடைய பதில் சலாமை பெறுவதற்கும் எங்களுக்கு பாக்கியத்தை தாயா அல்லா. கருணையில் ரஹ்மானே யா அல்லா, முகஸ்துதிகள் நிறைந்த இந்த உலகம் யா அல்லா, முகஸ்துதி நிறைந்த இந்த உலகத்திலே ரப்பே எங்களை முகலிசீன்களில் ஆக்குவாயா. எந்த காரியத்தையும் உன் திருப்திக்காக செய்யக்கூடிய பழக்கத்தை தருவாயா. கருணையில் ரஹ்மானே, முகஸ்துதிக்காக வேறு நோக்கங்களுக்காக துன்யாவின் நோக்கங்களுக்காக செய்யப்படக்கூடிய எந்த அமல்களும் உன்னிடத்தில் அதற்கு ஒரு விலையும் இல்லை ரஹ்மானே. அல்லாஹுவே, அந்த அமல்கள் எல்லாம் கியாமத்தில் கசக்கிய துணிகளைப் போல முகத்தில் தூக்கி வீசப்படும் என்று வந்திருக்கிறது ரஹ்மானே. எங்களுடைய அமல்களில் இஹ்லாஸை தாயா அல்லா, இஹ்லாஸை தாயா அல்லா. உன் திருப்திக்காக ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய உயர்ந்த பழக்கத்தை எங்களுக்கு பழக்கமாக்கிவிடு, நசீபாக்கி. கருணையில் ரஹ்மானே, சன்மானமாக நீ தந்துவிடு ரஹ்மானே. இரக்கமுள்ள ரஹ்மானே, வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோமோ எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிறாய் ரஹ்மானே. எங்களுக்கு சொல்ல தெரியவில்லை ரஹ்மானே, எங்களுக்கு கேட்க தெரியவில்லை ரஹ்மான். ஆனால் நீ கொடுக்க தெரிந்தவன் ரஹ்மானே, கொடுக்க தெரிந்தவன் ரஹ்மானே. அல்லாஹுவே, பத்ரீன்களுக்கு எப்படிப்பட்ட மகத்தான உதவிகளை நீ செய்தாயோ, அதேபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய பேருதவிகளை நீ தந்தருள்வாயா, உன்னுடைய பேருதவிகளை தந்தருள்வாயா. கருணையில் ரஹ்மானே, எல்லா சோதனைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா, நோய் நொடிகளை விட்டும் பாதுகாப்பாயா, சிறிய பெரிய எல்லா வியாதிகளை விட்டும் பாதுகாப்பாயா, வெளிரங்கமான அந்தரங்கமான எல்லா வியாதிகளை விட்டும் பாதுகாப்பாயா. எல்லோருக்கும் நீ இந்த ஹயாத்தை தந்தருள்வாயா. வாழும் காலமெல்லாம் பூரணமான ஆபியத்தோடு எங்களை வாழச் செய்ய அல்லா. கருணை இல்ல ரஹ்மானே, எல்லா விதமான கடன்களை விட்டு எங்களை பாதுகாத்து விடு ரஹ்மானே. கடன்களை விட்டும் எங்களை பாதுகாத்து ரஹ்மானே, கடன்களை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு ரஹ்மானே. எல்லா விதமான முசீபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயா. உன்னை மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா. உன்னை அதிகம் அதிகம் திக்ரி செய்வதற்கு எங்களுக்கு நசீபை தருவாயா. சங்கையான உன்னுடைய குர்ஆனை அல்லாஹ், கியாமத்து வரை நீ தந்த பேரற்புதமான குர்ஆனை ஓதுவதிலே எங்களுக்கு இன்பத்தை தருவாயா. ரப்பே, இன்பத்தை தருவாயா. குர்ஆனோடு எங்களுடைய தொடர்பை நீ அதிகரித்து செய்வாயா.
குர்ஆனோடு எங்களுக்குள்ள தொடர்பை நீ அதிகமாக்குவாயா. கருணையில் ரஹ்மானே, ஒவ்வொரு நாளும் பேணுதலான முறையிலே குர்ஆனை ஓதுவதற்கு எங்களுக்கு நசீபை தந்தருள்வாயா. இரக்கமுள்ள ரஹ்மானே, இரக்கமுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், உனது பேரருளான மழை இறங்கக்கூடிய இந்த நேரத்திலே, உன்னுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய இந்த நேரத்திலே, உன்னுடைய ரஹ்மத்தை நாங்கள் ஆதரவு வைக்கிறோம். ரஹ்மே, உன்னுடைய ரஹ்மத்தை நாங்கள் ஆதரவு வைக்கிறோம். கருணையில் ரஹ்மானே, உன்னுடைய பேரருளையும் ரஹ்மத்தையும் எல்லா காலங்களிலும் நீ எங்களுக்கு தந்தருள்வாயார். எங்களுடைய குடும்பங்களிலே வயது வந்து இன்னும் மனமுடிக்காமல் உள்ள ஆண் பெண் குமர்களுக்கு பொருத்தமான நல்ல ஜோடிகளை கண்ணியமான இடங்களில் ஏற்படுத்தி அருள்வாயா. ரம்பே, எப்பொழுது எங்களுடைய வார்த்தைகளிலே வளமையாக கேட்கும் வார்த்தைகளாக இதை ஆக்கிவிடாது, எங்களுடைய உள்ளத்திலிருந்து உன்னுடைய தர்பாரை எட்டக்கூடிய துவாக்களாக இந்த துவாக்களை நீ ஆக்குவாயா. யா அல்லாஹ், வயது வந்து இன்னும் மனமுடிக்காமல் உள்ள ஆண் பெண் குமர்களுக்கு பொருத்தமான நல்ல ஜோடிகளை ஏற்படுத்துவாயா. மனமுடித்ததற்கு பின்னால் யார் மக்கள் பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார் ார்களோ யா அல்லாஹ், அவர்களுக்கு கண்குளிர்ச்சியான சாலிஹான மக்களை ரப்பே நீ தந்தருள்வாயா. உன்னுடைய தாய்மார்களில் யார் கருவுற்றிருக்கிறார்களோ எந்த விதமான சிரமமும் இல்லாமல் ரஹ்மானி அவர்கள் சாலிஹான மக்களை சுகமான வரிகளை பெற்றெடுப்பதற்கு ரப்பே நசீபை தந்தருள்வாயா. இரக்கமுள்ள ரஹ்மானே, இரக்கமுள்ள ரஹ்மானே, உனது பேரொருளை எல்லா காலங்களிலும் நீ எங்களுக்கு தந்தருள்வாயா. எல்லா விதமான கவலைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா. நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள்வாயா. ரப்பே, நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள்வாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, எத்தனையோ தேவைகள் உள்ளவர்களாக, எத்தனையோ விதமான ஹாஜத்துகளை கொண்டவர்களாக ரப்பே இந்த சபையில் நாங்கள் கூடியிருக்கிறோம். ரஹ்மானே, ரப்பே, உன் அருள் வாசலில் வந்து நாங்கள் கேட்கிறோம். உன்னுடைய திருநாமங்களை சொல்லி உன்னிடத்தில் கேட்கிறோம். ரப்பே, உன்னுடைய பேரருளை நாடி உன்னிடத்தில் கையேந்தி நிற்கிறோம். எங்களுடைய கைகளை நீ வெறுங்கையாக ஆக்கிவிடாதே. ரப்பே, நீ வெறுங்கையாக ஆக்கிவிடாதே. கருணையில் ரஹ்மானே, சிறந்த கல்வி ஞானத்தை எங்களுக்கு தாயா. அல்லாஹ், ரப்பே, நாஃபியான பயனுள்ள கல்வியை அதிகம் கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நசீபை தாயா. அல்லாஹ், உயர்ந்த ஒழுக்கத்தை தாயா. அல்லாஹ், ரப்பே, எங்களை ஒழுக்கமுள்ளவர்களாக ஆக்கு ரஹ்மானே. அல்லாஹ், சிறந்த பண்பாடு உள்ளவர்களாக ஆக்கு ரஹ்மானே. யா அல்லாஹ், தலாக், ஹுலா போன்ற கொடுமையான உன்னுடைய கோபத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் எங்கள் ஊரிலும் சமூகத்திலும் ஏற்படுவதிலிருந்து ரப்பே நீ பாதுகாத்து விடு ரஹ்மானே. எங்களிடத்தில் உயர்ந்த குணங்களை தாயா அல்லாஹ், உயர்ந்த குணங்களை தாயா அல்லாஹ், உயர்ந்த சிபத்துகளை எங்களிடத்தில் நீ தந்தருள்வாயா. கருணையில் ரஹ்மானே, எங்களை எல்லாம் இந்த தீனுடைய ஹாதிமீன்களாக நீ கபூல் செய் ரஹ்மானே. உன்னுடைய தீனுடைய உயர்வுக்காக நீ யாரை கொண்டும் பயன்படுத்த முடியும் ரஹ்மானே. உன்னுடைய தீனின் உயர்வுக்காக நீ யாரை கொண்டும் வேலை வாங்க முடியும் ரஹ்மானே. இந்த தீனின் மேன்மைக்காக, உன்னுடைய கலிமத்தை உலகத்தில் உயர்த்துவதற்காக ரப்பே எங்களால் ஆன உயர்ந்த சேவைகளை செய்வதற்கு நீ எங்களுக்கு நசீபை தருவாயா, எங்களுக்கு நசீபை தருவாயா. கருணையில் ரஹ்மானே, எங்களிலே வயது முதிர்ந்தவர்களுக்கு அல்லாஹுவே அவர்களுக்கு நல்ல ஆசியத்தை தருவாயா. உன்னுடைய சிரமங்களை நீ கேருள்வாயா. உன்னுடைய உலமாக்கள் எல்லோரையும் உலமாய ரப்பானியன்களாக ஆக்குவாயா. கருணையில் ரஹ்மானே, அல்லாஹ், எங்களுடைய வாலிபர்களை எல்லாம் அல்லாஹுவே சுன்னத் ஜமாஅத்திலே அவர்களை நிலைத்தவர்களாக ஆக்குவாயா. வழிகட்ட எல்லா கூட்டங்களை விட்டும் ரப்பே நீ அவர்களை பாதுகாப்பாயா. உன் அருள் பெற்ற சாலிஹீன்களும் வலிமார்களும் எந்த வழியிலே நடந்து உன்னுடைய பொருத்தத்தை பெற்றார்களோ அந்த வழியிலே ரப்பே நீ எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் நிலைக்க செய்தருள்வாயா. ரப்பே, நிலைக்க செய்தருள்வாயா. எல்லா விதமான வழிகட்ட கூட்டங்களை விட்டும் அல்லாஹுவே நீ எங்களை பாதுகாத்தருள்வாயா. ரப்பே, எங்கள் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வாயா. ரப்பே, இந்த உலகத்தில் பிறந்த யாரும் என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்துதான் ஆக வேண்டும் ரஹ்மானே. அல்லாஹுவே, பிரிந்துதான் ஆக வேண்டும் ரஹ்மானே. நீ எங்களுக்கு நீண்ட ஹயாத்தை தந்தருள்வாயா. ரப்பே, எங்களுடைய வாழ்நாளுடைய கடைசி நேரம் மிக மிக முக்கியமான அந்த நேரம். மிக மிக முக்கியமான அந்த நேரத்திலே ரப்பே, நாங்கள் வேறு கவனங்கள் இல்லாமல் எந்த விதமான பயமோ, எந்த விதமான திடுக்கமோ, எந்த விதமான கவலைகளோ இல்லாமல் அல்லாஹுவே உன்னுடைய மேலான தவச்சுகை பெற்றவர்களாக, உன்னுடைய மேலான திருப்தியை பெற்றவர்களாக, மலக்குமார்களின் சோபனத்தை பெற்றவர்களாக, சுவனத்தின் காட்சிகளை எங்கள் கண் முன்னால் கண்ணனடையிலே அல்லாஹுவே உன்னை சந்திக்கும் நசீபை தாயா அல்லாஹ், உன்னை சந்திக்கும் நசீபை தாயா அல்லாஹ். கருணையில் ரஹ்மானே, வாழும் காலமெல்லாம் எங்களை எல்லா நிலையிலும் கண்ணியமாக்கிறப்பே, எந்த நிலையிலும் எங்களை நீ கேவலத்தை தந்து விடாதே, இழிவை தந்து விடாதே, எங்களை கண்ணியமானவர்களாக ஆக்கு ரஹ்மானே. கருணையில் ரஹ்மானே, யா அல்லாஹ், நாங்கள் யாரிடத்தில் கையேந்த முடியும் ரஹ்மானே.
கையேந்துவதற்கு தகுதியுள்ள உன்னுடைய தருமாரிலே வந்து நாங்கள் கையேந்துகிறோம். இரக்கமுள்ள ரம்பே, இரக்கமுள்ள ரம்பே, எங்கள் மீது இரக்கம் காட்டியான். உன்னுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் பல நேரங்களில் மாறு செய்துவிட்ட காரணத்தினாலே உன்னுடைய கோபத்தையோ அதிருப்தியோ எங்கள் மீது நீ ஆக்கிவிடாதே. அதை தாங்குவதற்கான சக்தி எங்களுக்கு இல்லை ரஹமானே, அதை தாங்குவதற்கான சக்தி எங்களுக்கு இல்லை ரஹமானே. கருணையில் ரஹமானே, எங்கள் மீது உன்னுடைய மேலான ரஹமத்தை நிறைவாக தந்தரல் புரிவாயா. கருணையில் ரஹமானே, சங்கையான் லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொள்ளும் நசீபை தருவாயா. ரமலானில் மீது உண்டான நாட்களையும் மிகுந்த பேணுதலோடு கழிப்பதற்கு நசீபை தருவாயா. கருணையில் ரஹ்மானே, நாங்கள் அறிந்த எல்லா பாக்கியங்களையும் தருவாயாக, அறியாத பாக்கியங்களையும் தருவாயாக, உன்னிடத்தில் நாங்கள் கேட்ட பாக்கியங்களையும் தருவாயாக, நாங்கள் கேட்காத கேட்க தெரியாத பாக்கியங்களையும் உனது மகள் முதலை கொண்டு ரப்பே நீ தந்தருள் புரிவாயா. ரப்பே உன்னுடைய அருளை கொண்டு எங்களுக்கு தந்தருள்வாயா. எங்களுடைய துவாக்கள் அனைத்தையும் ரப்பே நீ கபூல் செய்தருள்வாயா. உன்னுடைய மகத்தான கருணை ரஹமத்தை கொண்டு கபூல் செய்வாயா. எங்கள் உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கண்ணியத்தின் பொருட்டினால் எங்களுடைய துவாக்களை கபூல் செய்வாயா. சங்கையான பத்ரீன்களுடைய பொருட்டினால் எங்களுடைய துவாக்களை நீ கபூல் செய்வாயா. கருணையில் ரஹமானே, பேரருளானவரது மகத்தான குரான் ஷரீஃபினுடைய கண்ணியத்தின் பொருட்டினாலே எங்களுடைய துவாக்களை நீ கபூல் செய்தருள்வாயா. ரப்பனா தகம்பல் துஆனா இன்னக அந்த சமீஉல் அலீம், உதுப் அலைனா யா ரப்பனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ் اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما، اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما، اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما، وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا من يتبعنا شقيا ولا مطرودا ولا محروما. اللهم اغفر لنا ذنوبنا يا غفار، اللهم اغفر لنا ذنوبنا يا غفار، اللهم اغفر لنا ذنوبنا يا غفار. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين، ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المردودين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار، وأدخلنا الجنة مع الأبرار، يا عزيز يا غفار يا رب العالمين. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين.